இந்த மாதிரி இருந்தா கூட கேப்டன் நல்லா இருந்திருக்கும். இப்போ கேப்டனே இல்லாம போயிட்டாரு. இதுதான் நல்லவங்க பண்ணனா ரொம்ப காலம் இந்த உலகத்துல வாழ மாட்டாங்க. எவ்வளோ தானம், எவ்வளோ தர்மம், எவ்வளோ நல்லது, எவ்வளோ மக்களுக்கு உண்டான நல்லதெல்லாம் பண்ணிடுறாரு நம்ம கேப்டனு. இப்போ அவர் வந்து உடல்நிலை குறைவால் வந்து மறைந்து போயிட்டாரு. திருப்பி இந்த கேப்டன் வருவாரான்னு கேட்டிங்கன்னா வரமாட்டார். அப்படி புது கேப்டன் வந்தாலுமே கேப்டன் பண்ணதான் போலவே அவரால் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா டவுட்டு தான். கேப்டன் இடத்துல கேப்டன் தான் இருப்பார். புதுசாக யார் வந்தாலுமே அந்த இடத்துல கேப்டன் மட்டும்தான் இருப்பார். உள்ளடிக்கிறவங்க மக்களை ஏமாற்றணும், வரி பணத்தில் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா நோய் நொடி இன்றி இன்னும் நல்லா தான் வாழ்ந்துன்னு இருக்காங்க. மக்களுக்கு உதவி செய்யணும், பசியாக இருக்கிறவங்களுக்கு பசி போக்கணும், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தர்மம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். கேப்டன் எனக்கு இல்லை. எல்லாருமே வந்து கமெண்ட் பாக்ஸ்லையும் சரி, நேரடியாக சரி, கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வேண்டினா மட்டும் நான் ஆத்மா சாந்தி அடையுமா கேட்டனே இல்லை. இவர் பண்ண எவ்வளோ நல்ல விஷயத்தில் அறிஞ்ச உடனே இவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடிச்சிருக்கும். கேப்டன் விஜயகாந்த் திருப்பி வரமாட்டார். அந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. கேப்டனாக தான் இருப்பார். அந்த இரங்கல் சார், விஜயகாந்த் சார், கேப்டன் விஜயகாந்த் சார். விஜயகாந்த் மட்டும் ஆக்டிவா இருந்தா நமக்கு எப்பவுமே அப்படித்தான் இருக்கல நமக்கு எடுக்கிறது. பச்சை பாம்பு பச்சை கொடின்னு சொல்லி நட்புக்கு இலக்கணம் இல்லைங்க. நான் நட்புக்கு உங்களுக்கு என்னைக்குமே இருப்பேன்னு தவிர நீங்க என்ன திட்டினாலும் நான் பத்தி பதில் பேச மாட்டேன். அதுதாங்க கெத்து.